வணக்கம். ஜெயராம் மேல்நிலை பள்ளி, வகுப்பு 6, இயல் 1, கற்கண்டு அப்படின்ற பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படின்ற இலக்கண பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்களே, நம்ம தமிழ் மொழியில் இலக்கணம் அப்படின்றது 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரி மேம், இலக்கணம்னா என்ன அப்படின்னா நம்ம கேட்டோம்னா, இலக்கணம் இப்போ நம்ம பாடல்கள்லாம் சங்க இலக்கிய பாடல்கள்னு சொல்கிறோம்ல, ஆத்திச்சூடி, சங்க இலக்கியங்களில் 8 தொகை, புறநானூறு, இந்த மாதிரி நூல்கள்லாம் பார்க்குறோம்ல. இந்த நூல்களெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறந்த நூல்கள் என்று எல்லோராலும் போற்றக்கூடிய ஒரு நூல் என்று கருதப்படுவதற்கு என்ன காரணம்னா, இந்த இலக்கணம் தான் காரணம். இந்த இலக்கண முறைப்படி அந்த பாடல்கள் எல்லாமே அமைந்திருப்பதனால்தான். எப்படி இலக்கண முறைப்படி அமைந்திருக்கிறோம், சொல் நயம், நடை நயம், பொருள் நயம், அந்த முறைப்படி சரியாக அமைந்திருப்பதனால்தான் அந்த இலக்கணம் அந்த நூல்களெல்லாம் சிறந்து விளங்குகிற ஒரு நூல்களாக விளங்குகிறது. அதனால தான் இன்றைய காலகட்டங்களிலும் நாம் என்ன பண்ணுறோம், இலக்கண முறைப்படி பேசணும், இலக்கண முறைப்படி எழுதணும், அப்போ தான் நம்ம எழுத்துக்களை பிழை இல்லாமல் பேசவும் எழுதுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம வந்து இந்த பாடல் திரைப்பட பாடல்கள் பாருங்கள், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கின்ற வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இந்த பாடல் வந்து தேசிய விருது பெற்ற பாடல். ஏன் இந்த பாடலுக்கு தேசிய விருது பெற்றாங்கன்னா, இந்த பாடல் இருக்கின்ற கருத்துக்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. அதனால் இது என்ன பண்ணுறாங்க, சிறந்த பாடலுக்கென்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து அதற்கான விருதை கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சில பாடல்கள் அந்த மாதிரி அடையாளமே இல்லாமல் என்னமோ வார்த்தைகளை போட்டு என்னமோ எழுத்துக்களை போட்டு பாடுறாங்க, அதையும் நம்ம கேட்குறோம். ஆனால் அது நிலைத்து நிற்பதில்லை, புரியுதுனா? அப்போ இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளும் அந்த சொற்களுமே நிலைத்து நிற்கின்றன. ஏன்னா அவை வாழ்வியலை தான் கூறுகிறது, வாழ்வியலின் கருத்தை, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியலை கருத்தை கூறுகிறது. அந்த கருத்து கூறுவதற்கு என்ன ஒரு சிறப்புனா, அவங்கெல்லாம் அந்த இலக்கண முறைப்படியே நூல்களை எழுதியிருக்கார்கள் நம்மளுடைய சங்க இலக்கிய புலவர்கள். நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணும், நம்ம பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கிறது. என்ன, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் இளமைக்கு உயிர் ஊட்டும் நீர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்ற பாடல்களை இன்றைக்கும் நம்மளுடைய வீட்டில் இருக்க பெரியவங்கள் எல்லாரும் அந்த பாடலை கேட்டிருக்காங்க. அதோடய இனிமையே கேட்குறாங்கன்னா அதனுடைய பொருள் அர்த்தம், அந்த பொருள் அர்த்தங்கள் எல்லாமே சங்க இலக்கிய பாடல்களிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்டதுனால அதனுக்கு அழகு சேர்த்து அந்த இசை நயம் சேர்த்து இருப்பதனால் இன்னமும் இன்னுமே காதுக்கு இனிமையாகவே இருக்கிறது. அதனால தான் இன்றைய அந்த பழைய பாடல்கள் எல்லாமே நிலைத்து நிற்கிறது. இன்றைய புதிய பாடல்கள் எல்லாமே அந்த இலக்கண முறைப்படி இல்லாமல், இலக்கியத்திலிருந்து எடுக்கப்படாமல், மனதில் பட்டதையும் வாயில் வந்த வார்த்தைகளையும் வாயில் வராத வார்த்தைகளையும் சொற்களையும் பயன்படுத்தி பாடல்கள் வந்தால் அது நிலைத்து நிற்பல. அதனால் வந்து ஒரு பாடல் ஒரு கருத்து நிலைத்து நிற்க வேண்டும் அப்படி என்றால் இலக்கண முறைப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாவல்கள், காப்பியங்கள், சிறுகதைகள்லாம் வந்து குதிரை ஓட்டம் போல் ஒரு சிறுகதை அப்படின்னாவே குதிரை ஓட்டம் போல் விறுவிறுன்னு ஓடிடணும் அப்படின்வாங்க. ஆனால் அந்த கருத்து என்ன இருக்கணும், ஒரு சிறந்த முறையில் இருந்தால் மட்டும்தான் அது நிலைத்து நிற்கும். அந்த சிறுகதை வந்து எல்லோரு மனதிலையும் நிலைத்து நிற்கும். நாங்கள்லாம் படிக்கும் போது செவ்வாழை அப்படின்ற ஒரு சிறுகதை இருக்கும், அது இன்னமும் மனதில் இருக்கும். ஏன்னா அந்த கதையில் இருக்கின்ற கரு, அவங்க பயன்படுத்திய அந்த சொல் நயங்கள், அந்த பொருள் நயம், இது எல்லாமே மனதில் இன்னமும் பதியிருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையாக படித்த அந்த கதை செவ்வாழை என்ற அந்த சிறுகதை வந்து இன்னமும் நம்மளுடைய எங்களுடைய மனதில் அது பதிந்திருக்குன்னு அந்த கரு. அதுதான் அவங்க பயன்படுத்தி அந்த இலக்கண முறைகள் எல்லாமே வந்து நம் வாழ்வுக்கு ஒரு சிறந்த ஒரு அடையாளமாக இருக்கு. அது போல தான் அந்த வாழ்வுக்கு ஒரு சிறந்த அடையாளத்தை கொடுப்பது தான் நம்மளுடைய இலக்கணம்.
புரியுதுங்களா மாணவர்களே? இலக்கணம் என்றால் என்பதற்கு இவ்வளவோ உதாரணங்கள். அந்த இலக்கணத்தை நம் முறையாக வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு அந்த சொல்லையும் எழுத்தையும் பொருளையும் நம்ம முறையாக பயன்படுத்தி பேசுவதனாலும் எழுதுவதனாலும் நம்ம பயன்படுத்தணுமா, நம்மளை வந்து எழுத்து பிழை இருக்காது, சொற்பிழை இருக்காது, அந்த நடை நயம் அந்த பொருள் நயம் மற்றவர்களுக்கு தெளிவாக புலப்படும், தெளிவாக விளங்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மாணவர்களே. அத்தகைய இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அத்தகைய இலக்கணம் நம்மளுக்கு எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பாருங்கள், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 வகைப்படும் பாருங்கள். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 வகைப்படும் சரிங்களா. இந்த எழுத்து அப்படின்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை தான் நம்ம எழுத்துன்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு மற்றொரு அந்த 247 எழுத்துக்களும் ஒவ்வொரு எழுத்துக்களோடு சேரும் பொழுது சொல்லாகிறது. எப்படின்னா சொல்லாகிறது அப்படின்றா உங்கள் பேர், தமிழ் மொழி, இலக்கணம், கற்கண்டு, வயல், இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு சொல்லும் பொருளாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமாவே அர்த்தம் கேட்பாங்க, அதுதான் பொருள். இப்போ கலை அப்படின்ற கலைச்செல்வி அப்படின்னா கலைகளுக்கு செல்வி, திருமகள், சரஸ்வதி அப்படின்ற அர்த்தம் இருக்கா. வயல், வயல் என்றால்னா விவசாயம் செய்கின்ற நிலப்பகுதியை தான் வயல்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த மாதிரி பொருள் அமைந்த அந்த வாக்கியங்களை ஒரு முறைப்படுத்தணும். எல்லாமே பொருளுடைய சொற்கள். அது எந்த இடத்துல எங்கே போட்டால் யாப்பு என்ற இலக்கணத்தை பயன்படுத்துவாங்க. அப்படி அந்த பொருளுடைய சொற்களை எங்கே எப்படி முறைப்படுத்தணும் அப்படின்னா யாப்பு என்ற இலக்கணத்தை முறைப்படுத்துவாங்க. யாப்பு என்ற எழுத்து, அசை, சீர், அடி, தொடை, எத்தனாவது அடி. இப்போ நம்ம திருக்குறள்லாம் படிக்கிறோம்ல, திருக்குறளை எடுத்தா 2 அடின்னு சொல்லுவோம், 1.5 அடி தான், ஆனால் குறள் அடி அப்படின்னு சொல்லுவோம். குறள் அடி வந்து 2 அடியில் தான் வரும், ஆனால் வந்து திருக்குறள் வந்து 1.5 அடின்னு சொல்லுவோம். அப்படியே அடியளவில் ஒரு பாடலில் எத்தனை அடி அளவு இருக்கணும், ஒரு பாடலில் எத்தனை வரிகள் இருக்கணும், அது எங்கே கலில் அளவடியாக, கலில் நெடியடியா, குறள் அடியா, சிந்தடியா, இப்படின்னா அளவு எடுத்து ஒரு வடிவம் கொடுப்பதற்கு, ஒரு வடிவத்தை கொடுப்பதற்கு என்ன இலக்கணம் பயன்படுத்தணும்னா யாப் இலக்கணம் பயன்படுத்துவோம். இப்போ நாம் சொல்லுவோம், நம்ம வீட்டில் பேர்கள்லாம் இருக்கும். தமிழ் செல்வி, முதல் பெண், 3 பெண்கள் இருந்தால் தமிழ் செல்வி, அன்பு செல்வி, கலை செல்வி அப்படின்னா தமிழ் செல்வியன்றோடைய வடிவம் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்ற வடிவத்தை நம்ம யூகிக்கிறோமா, அது போல் ஒரு செயலுக்கு இந்த பாடலுக்கு என்ன வடிவம், என்ன நடை அப்படின்றத ஒரு அமைப்பதற்கு என்ன இலக்கணம் பயன்படுத்துகிறோம்னா யாப் இலக்கணத்தை பயன்படுத்தும். சரி, இப்படி வடிவமாக இருக்கிற அந்த ஒரு இதுக்கு அழகு சேர்க்கணும் அப்படின்னா அணி இலக்கணத்தை பெற்றோம். அணி என்றால் அழகுன்றோம், அழகுக்கு அழகு சேர்ப்பது. இப்போ நம்ம அம்மாவே எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவுக்கு அழகு தான் சரியா, நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க அம்மாவுக்கு அழகு தான். அப்போ அந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்ப்பாங்கள்ல, வளையல் போடுவாங்க, தோடு போடுவாங்க, பூ வைப்பாங்க, முகத்துக்கு அலங்காரம் செய்வாங்க, இதெல்லாம் செய்வதன் மூலமாக இன்னும் நீங்கள் அழகாக தெரிவிங்களா. அது போல் இந்த எழுத்து, சொல், பொருள், யாப்பு இவை எல்லாம் செய்த அந்த நூலுக்கு இன்னும் அழகு சேர்ப்பது தான் அணி இலக்கணம். இந்த அணி இலக்கணத்தை நாம் எத்தனை வகையாக பிரிக்கிறோம், அணி இலக்கணம் சொல்லுவாங்க. இவ்வாறு எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இவை எல்லாமே 5 வகை இலக்கணம் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? 5 வகை இலக்கணம்னா என்னென்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பது தமிழில் 5 வகையாக கொடுக்கப்பட்டுள்ள இலக்கண வகைகளாகும். இதை வைத்து தான் நம்ம மேலும் மேலும் மேல் வகுப்புகளுக்கு போகும்போது, உயர் வகுப்புகளுக்கு மேலே மேலே போகும்போது நம்ம ஒவ்வொரு பிரிவுகளாக பார்ப்போம். நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைங்க, ஏன்னா நீங்கள் இப்போ தான் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பு, அதாவது உயர்கல்விக்கு அடியெடுத்து வைக்கின்ற ஒரு முதல் படி. அதில் வந்து நம்ம எழுத்துக்களை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படிலாம் உச்சரிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம அந்த உச்சரிப்பை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோமா, நம்ம மேலும் மேலும் படிக்கும் பொழுது தமிழ் எழுத்துக்களில் பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் நல்ல ஒரு வாய்ப்பாக நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த இலக்கணங்கள் நம்மளுக்கு பெரிய துணை புரிகிறது மாணவர்களே.
நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாங்களா? சரி, இங்கே பாருங்கள். எழுத்து. எழுத்து என்பது ஒலி வடிவமாக எழுதப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது என இரண்டு வகைப்படும். எழுத்து என்பது ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும். ஒலி அப்படின்னா என்னென்னா ஓசை. ஓசை நான் இந்த எழுத்து அப்படின்றது ஓசையின் அடிப்படையில் தான் பிறக்கிறது. எப்படிங்கன்னா, நம்ம பண்டைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மலை குகைகளில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு நம்மளை மாதிரி பேசுகின்ற வார்த்தை தெரியாது, எழுத்து தெரியாது. நம்ம இந்த எழுத்து இதெல்லாம் தெரியறதுனால தானே நம்ம பேசுகிறோம். எழுத்து வடிவம் தெரியுது, ஓசை தெரியுது, அந்த எழுத்துக்கு என்னென்ன ஓசைன்னு தெரியுது, அதனால தான் நம்ம பேசுகிறோம். அப்படி அவங்களுக்கெல்லாம் அந்த வடிவமும் ஓசையும் தெரியாது, வடிவமும் ஓசையும் தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எது பழக்கப்பட்ட ஒரு ஓசை, அவங்களுக்கு எது பழக்கப்பட்ட ஓசை அப்படின்னா பறவைகளோட ஓசையும் விலங்குகளோட ஓசையும் தான் அவங்களுக்கு பழக்கப்பட்டது. அந்த ஓசையை பயன்படுத்தி தான் அவங்க வந்து தன்னுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு தெரிவிக்கணும். இன்றைக்கி நாமெல்லாம் கணிப்பொறியில் கைபேசிகள்லாம் என்ன பண்ணுறோம், ஃபோன் பேசுகிறோமா இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோன்றதை நம்ம அத்தைக்கோ மாமாவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆயாவுக்கோ சொல்கிறோமா இல்லையா, அதே மாதிரி அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்றத மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும்னா அந்த ஓசை போல் ஓசையில் தான் தெரிவிப்பாங்க. அப்போல்லாம் வந்து எழுத்துலாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த ஓசையை மூலம் பறவைகள் ஓசையத்தையும் விலங்குகள் ஓசையும் வச்சு தான், அடிப்படையாக வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஓசையை உருவாக்குனாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு ஓசை இருந்தால் அதை இது பயம்னா இப்படி ஒரு ஓசை வரும், சந்தோஷம்னா இப்படி ஒரு ஓசை வரும், சோகம்னா இப்படி ஒரு ஓசை வரும், கவலைனா இப்படி ஒரு ஓசை வரும், யாருனாச்சும் வந்து உற்சாகப்படுத்தணும் இந்த மாதிரி ஓசை இப்படின்னு ஓசையை அவங்களே வகைப்படுத்திக்கிட்டு அந்த ஓசையவே மீண்டும் மீண்டும் பயன்படுத்திடுறாங்க. இப்படி தான் ஓசையை சொல்ல 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 தான் அந்த ஓசைக்கான, நம்ம இப்போ வந்து குழந்தையே பார்த்துக்கிட்டிங்கன்னா அழுவுது, அழுந்தான் ஒரு சின்ன குழந்தை அழுவுதுன்னா பசிக்கு அழுவுறாளா இல்லை எறும்பு கடிச்சிருச்சா அப்படின்றத அம்மாவால் தெரிஞ்சிக்க முடியும். அவள் பசிக்கு அழுவுறதுனா அந்த ஒரு மாதிரி ஓசை வரும், ஏதோ பூச்சி கீச்சு கடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு ஓசை வரும், இல்லை அடம் பிடிக்கிறாளா அப்படின்றத அதுக்கு ஒரு ஓசையோடு அழுவா. இவை இது எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். அது போல தான் அந்த காட்டு மனிதர்கள் பயன்படுத்திய அந்த ஓசைகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஓசையை பிற்காலத்தில் வந்து எழுத்து ஓசை பிறப்பதற்கு வழியாடியா இருக்கு. எழுத்து ஓசைனா என்னன்னா இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஆ ஊ அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த உயிரெழுத்துக்களை சொல்லணும். அப்போ அந்த ஓசை தெரியுதா, ஆன்றது ஆன்றதுக்கும் ஓசை தெரியுதா, ஓசை தெரியுதான். இந்த அடிப்படை தான் எழுத்துக்கள் வந்து ஒலி வடிவமான ஓசைன்னு சொல்கிறாங்க. ஒலி வடிவமான ஓசை வடிவம் ஓசை வடிவத்தில் எழுதப்படுவதும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா வரி வடிவமாக எழுதப்படுவது. வரி வடிவம்ன்றது வந்து இப்போ எழுதுகிற வரி வடிவத்தில் வந்து நம்ம ஒரு தீர்மானமான ஒரு முடிவில் தான் இந்த வரி வடிவங்கள்லாம் கொடுக்குது. இதுக்கு வந்து இந்த நிலையான வரி வடிவம் கிடைப்பதற்கு நம்மளுடைய தமிழ் ஆய்வாளர்களும் ஆராய்ச்சி பண்ணுற அந்த அயல்நாட்டு அறிஞர்களும் தான் பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய தந்தை பெரியார் ஐயாவும் வீரமா முனிவர் வந்து சிறந்த ஒரு நிலையான எழுத்து வடிவத்திற்கு ஒரு அடிக்கல்லாக ஒரு அவர் தான் அவங்க தான் அந்த எழுத்துக்களை வந்து இப்படி தான் எழுதணும், தமிழ் எழுத்துக்களை இப்படி தான் ஒரு அழகு வரிவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறைப்படுத்தி வைத்தார்கள். அப்படின்னா ஒரு அழகுபடுத்தி கொடுத்தவர்கள் அவர்களை வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம கோயில்கள்லாம் பார்ப்போம், பழைய பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில், பெரிய பழைய கோயில்கள்லாம் பார்த்தோன்னா அந்த எழுத்து வடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோடு மாதிரி இருக்கும், இப்படி சுருண்டுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்தா அப்படின்ற தெரியாத அளவுக்கு, ஆனால் அந்த எழுத்துக்களை ஒரு சீர்படுத்தி கொடுத்தவர்களில் மிக முக்கியமான பங்கு இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வரி வடிவம் அப்படின்றலாம் வரி வடிவம் இப்போ ஆன்றதுக்கும் ஆன்றதுக்கும் என்ன வேறுபாடு, ரெண்டும் ஆ தான். அந்த சவுண்டு நம்ம ஒரே மாதிரி சொல்லும் போது ஆ அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் என்ன வேறுபாடு, அது குறியில் நெடில் அப்படின்றதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா அந்த குறியிலுக்கு கீழே சுழிச்சுட மாட்டோம், நெடிலுக்கு என்ன பண்ணுவோம், கீழே சுழிச்சுடுவோமா அதுதான் வேறுபாடு. அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே கீனா எப்படி இருக்கும், கா போட்டு மேலே சுழிச்சுடுவோம், கானா கா போட்டு துணைக்கால் போட்டிருப்போம்,
கோன ரட்டசொலி கொம்பு போட்டு கா போட்டு துணைக்கால் போட்டிருப்போம். இப்படி அந்த வடிவம் தெரியுதுங்களா, அதுதான் வடிவம். இப்படி ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்களே. அடுத்தது பாருங்கள், இது அவ்வாறு எழுதப்பட்ட எழுத்துக்களை நம்ம உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் என்னது? உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுவாங்களே, உயிரெழுத்துக்கள்னால் முதன்மையான எழுத்து. உயிரெழுத்துக்கள்னால் முதன்மையான எழுத்து உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் மெய்யெழுத்துக்கள் சொல்லுவாங்க. முதன்மையான எழுத்துனா உயிரெழுத்து, மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த உயிரெழுத்துக்கு எது முதன்மையானதுன்னா காற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ எது உண்மையானது? உயிருக்கு முதன்மையானது காற்று. ஏன் மிஸ் காற்று அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து உங்களிடம் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா என்ன காரணம்? எனக்குள்ள அந்த காற்றானது இயங்கி கொண்டு இருக்குது. நான் ஆக்சிஜன் உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கேன், கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி அந்த காற்று இயக்கம் எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த காற்று இல்லைன்னா இறந்த மனிதர்கள் ஆகிடுவோம், இறந்தவர்களாக ஆயிடுவோம். அப்படி அந்த இறந்தவர்கள் என்று உணர்வதற்கு என்ன காரணம்? அவங்க உடம்புல அந்த காற்றின் இயக்கம் இல்லாத காரணம்தான். புரியுதுங்களா? அப்போ உயிருக்கு நம்ம வாழ்வதற்கு முதன்மையானது காற்று. அதுபோல நம்மளுக்கு மட்டும், மனிதர்களுக்கு மட்டும் காற்று முதன்மையானது அல்ல, என்ன எழுத்துக்களுக்கும் அவை முதன்மையானது. அந்த காற்று செயல்பாடு தான், அந்த காற்றின் செயல்பாடு தான் நம்ம வந்து எழுத்துக்களை உச்சரிக்கிறோம். நம்மளுக்கும் முதன்மையானது காற்று. அடுத்து என்ன சொல்கிறாங்க? உயிர் எழுத்துக்களுக்கும், எழுத்துக்களுக்கும் முதன்மையானது காற்று. ஏன்னா நாம் தான் அந்த எழுத்துக்களை பேசுகிறோம், உச்சரிக்கிறோம், சொல்கிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து அந்த எழுத்துக்களுக்கும் அந்த காற்றின் செயல்பாடு முழுமையாக இருந்தால் மட்டுமே அந்த எழுத்தின் ஓசை முழுமையாக வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறப்பன. நம்ம வந்து இயல்பாக காற்று நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்று இயல்பாக நம்ம உடம்புல அந்த பேசும் வார்த்தையில் வெளிப்படும் போது அந்த எழுத்துக்கள் பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இந்த உயிரெழுத்துக்கள் 12 சொல்லிட்டீங்கல்ல, அந்த உயிரெழுத்துக்கள் எப்படியெல்லாம் பிறக்கிறது அப்படின்னு சொன்னால், வாய் திறத்தல், உதடுகளை விரிதல், உதடுகளை குவிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாய் திறத்தல், உதடுகளை விரிதல், உதடுகளை குவிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாய் திறத்தல்னா என்ன அப்படின்னா, ஆ அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த எழுத்துக்களை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறோம், வாயை திறக்கிறோம். மாணவர்களே, நான் சொல்வது மட்டும் இல்லாமல் நீங்களே சொல்லி பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரியும், நல்லா உணர்வீங்க அந்த வார்த்தைகளை. நீங்கள் வந்து உணர்தல் வந்து இதில் வந்து நம்ம படிக்கிறத விட நம் உணர்தல் தான் மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா நம்ம படிக்கிறத வந்து எவ்வளோ வேணாலும் படித்து சொல்லிட்டு போகிறோம், நம்ம அதை உணர்ந்து செயல்படும் பொழுது தான் அது நம்மளுக்கான தெளிவை கொடுக்கும். அதனால தான் பாருங்கள், நான் சொல்ல நீங்களும் மீண்டும் சொல்லி பாருங்கள், வாய் திறத்தல் அப்படின்ற சொல்லுக்கு வந்து வார்த்தைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஆ அப்படின்ற 2 எழுத்துக்களை நம்ம வாயை திறந்து சொல்கிறோம். சரிங்களா? உதடுகளை விரித்தல் என்னென்ன சொற்களை நம்ம உதடுகளை விரித்து சொல்கிறோம் பாருங்கள், இ ஏ ஏ ஐ இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்கள், இ ஈ ஏ ஏ ஐ இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது என்ன ஆகுது, உதடு விரிதா. அடுத்தது பாருங்க, உதடுகளை குவிதல். உதடுகளை வந்து குவிவதால் என்ன வார்த்தை உச்சரிக்கப்படுது அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ இந்த வார்த்தைகளை சொல்லும் போது என்ன ஆகுது, உதடுகள் வந்து குவியுதா, ஒரே இடத்துல வந்து 2 மேல் உதடும் கீழ் உதடும் ஒரே இடத்துல வந்து குவியுதா. இந்த எழுத்துக்கள் தான், இந்த உயிரெழுத்துக்கள் 12 இந்த முறைப்படி தான் நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? வாய் விரிதலால் உச்சரிக்கப்படும் எழுத்துக்கள்னா வாய் திறத்தலால் உச்சரிக்கப்படுகின்ற எழுத்துக்கள்னா உதடுகள் விரிவதால் உச்சரிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் என்னன்னா, இ அப்படின்ற எழுத்து. உதடுகளை குவிதலால் உச்சரிக்கப்படுகின்ற எழுத்து என்னென்னா,
ஓ ஓ அப்படின்ற எழுத்து. புரியுதுங்களா? சரிம்மா, இங்கே பாருங்கள். இப்படி உயிரெழுத்துக்கள் இப்படி இந்த முறைப்படி நம்ம இயல்பாக சொன்னாமாவே அந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்படும். அப்படி ஆகிய எளிய செயல்பாடுகளால் இந்த மாதிரி எளிய முறையில் நம்ம உச்சரித்தோமா அந்த உயிரெழுத்துக்கள் 12 நம்ம இயல்பாக உணர முடியும். எது குறில், எது நெடில் அப்படின்றத நம்ம உணர முடியும். அப்படின்றதுக்கு தான் அந்த வாய் திறத்தல், இதழ்கள் விரிதல், இதழ்கள் குவிதல் அப்படின்ற அந்த முறைப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஔ வரை 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. எத்தனை உயிரெழுத்துக்கள்? 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. இங்கே பாருங்க, குறில் ஆ, நெடில் ஆ, குறில் இ, நெடில் இ, குறில் உ, நெடில் உ, குறில் ஏ, நெடில் ஏ, ஐ, குறில் ஓ, நெடில் ஓ, அவ். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே கை பாருங்கள், இந்த பாப்பாவுக்கு கை குறுகியிருக்கா? இங்கே பாருங்கள், இந்த தம்பிக்கும் குறுகியிருக்கா? இந்த இந்த பாப்பாவுக்கும் குறுகியிருக்கா? இந்த தம்பிக்கும் குறுகியிருக்கா? இங்கே பாருங்கள், இந்த பாப்பாவுக்கும் குறுகியிருக்கு. அப்போ இந்த குறுகி இருக்கிறது இதெல்லாம் கை விரியாமல் குறுகி இருக்கிறதெல்லாம் குறில்னு சொல்லுவாங்க. குறில்னு சொல்லுவாங்க. கை நல்லா விரிச்சிருக்காங்க பாருங்க. ஆ சொல்லும் போது நல்லா விரிச்சிருக்கா, ஈ சொல்லும் போது நல்லா விரிச்சிருக்கா, ஊ சொல்லும் போது நல்லா விரிஞ்சிருக்கா, ஏ சொல்லும் போது நல்லா விரிஞ்சிருக்கா, ஐ சொல்லும் போது நல்லா விரிஞ்சிருக்கா, ஓ சொல்லும் போது நல்லா விரிஞ்சிருக்கு, ஔ சொல்லும் போதும் நல்லா விரிஞ்சிருக்கு. இப்போ அந்த எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணுறாங்க? நெடின்னு சொல்கிறாங்க. குறுகிய ஓசைக்கு கை குறுகி இருக்கு, நீண்ட ஓசைக்கு கை நீண்டு இருக்கு. இதை தான் வந்து நம்ம உயிரெழுத்துக்களை 12 இப்படி 2 பிரிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இங்கே கீழே பாருங்கள், ஒலித்து பார்த்து உணர்வோம். நம்ம ஒலித்து பார்த்து உணர்வோம் எது குறுகிய ஓசை, எது நீண்ட ஓசை அப்படின்றத நம்ம எப்படி ஒலித்து பார்த்து உணர்வோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாமா, ஒலித்து பார்க்கலாமா? சரி, அ, இ, உ, ஏ, ஓ பாருங்க. ஆகிய 5 எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 1, 2, 3, 4, 5 இப்போ 5 என்ன எப்படி எப்படி ஒழிக்கிறோம்? நம்ம குறுகி ஒழிக்கிறோம். எப்படி ஒழிக்கிறோம்? குறுகிய ஒழிக்கிறோம். அப்போ இதென்ன, இந்த 5 எழுத்துக்களும் குறுகிய ஓசை உடையது. ஒளி என்றால் ஓசைன்னு சொல்லுவோம், குறுகிய ஓசை உடையது. சரி, இது பாருங்க, ஆ, ஈ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 நீண்டு ஒலிக்கின்றன. 7 எத்தனை எப்படி ஒலிக்கிறது? நீண்டு ஒலிக்கிறது. அது சொல்லும் போது நம்ம அந்த 7 எழுத்துக்களுமே நீண்டு. நம்ம இங்கே பார்த்தோம் பாருங்கள், மேலே பாருங்கள், இந்த பொம்மை படம் பாருங்கள், உங்களுக்கு ஒன்று ஈஸியாக புரியும். இந்த பாருங்கள், இந்த எழுத்து சொல்லும்போது இந்த பாப்பா கை குறுகியிருக்கு, அப்போ அது குறுகிய ஓசை. இந்த ஆ சொல்லும்போது என்ன பண்ணுது? பாப்பா கை விரிஞ்சிருக்கு, அப்போ அது நீண்ட ஓசை. அப்படி சொல்கிறதுனால தான் இது குறுகிய ஓசை, இது நீண்ட ஓசைன்னு சொல்லும். சரிங்களா? இப்போ உயிரெழுத்துக்கள் 12 ஆ முதல் ஔ வரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் 5 குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் 5 நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் 7 புரியுதுங்களா? புரியுதுங்களாப்பா? நம்ம உயிரெழுத்துக்களை 12 எழுத்துக்களை நம்ம 2 பிரிச்சுருக்கோம். எதன் காரணப்படி 2 பிரிச்சுருக்கோம்? ஓசையின் அடிப்படையில் 2 பிரிச்சுருக்கோம். குறுகிய ஓசை, நீண்ட ஓசை. குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் 5 நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் 7 அப்படின்னு பிரிச்சுருக்கோம். புரியுதுங்களா? நீங்கள் இதை வந்து நீங்கள் நான் சொல்கிறது இல்லாமல் நீங்கள் சொல்லி பார்த்தா தான் நீங்கள் உணர முடியும். புரியுதுங்களா? இந்த பாப்பா பொம்மை, பாப்பா பொம்மை வச்சிருக்கிற கை மாதிரியே நீங்கள் சொல்லியே பார்க்கல. உங்கள் தோழிகளாக, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தோழிங்களா, இல்லாத உங்கள் தங்கச்சிங்க, உங்கள் அண்ணனுங்களை கூட்டிகிட்டு வந்தால், அண்ணா நான் குறுகிய ஓசை விடுறேன், நீங்கள் நீண்ட கை ஓசை விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தான் இதில் குறில் எது, நெடில் எது. குறுகிய ஓசைனா குறில், நீண்ட ஓசைனா நெடில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நெடில் எடுத்ததை நம்ம நல்ல தெளிவாக புரிஞ்சுக்குவோம். புரியுதா மாணவர்களே? சரி, அடுத்தது பாருங்கள், குறுகிய ஒலிப்பன குறில் எழுத்துக்கள். குறுகிய ஒலிப்பன குறில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5 நம்ம பார்த்தோம்ல, அது என்னென்ன பாருங்கள், ஆ, இ, உ,
ஏ ஓ ஐந்தா பாருங்க குறுகி ஒலிக்கும், அதாவது குறுகிய ஓசை. அந்த குறுகிய ஓசைக்கு இங்கே பாருங்க என்னென்ன எழுதியிருக்காங்க பாருங்க, ஆ இ உ ஏ ஓ. இந்த பாருங்க இந்த அஞ்சு எழுத்து ஐந்து பொம்மைகளும் பாருங்க, இந்த ஐந்து பொம்மைகளுமே வந்து கை நீண்டி இருக்காம குறுகி இருக்கு. ஏன் குறுகி இருக்கு? அது குறுகிய ஓசை. அப்ப குறுகிய ஓசை எழுத்துக்கள் எத்தனை? ஐந்து. புரியுதுங்களா மாணவர்களே? குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் எத்தனை? ஐந்து. என்னென்ன சொல்லுங்க? ஆ இ உ ஏ ஓ. புரியுதுங்களா? சரி அடுத்து பாருங்க, நீண்டு ஒல் நீண்டு ஒலிப்பன நெடில் எனப்படும். நீண்டு ஒலிப்பன நெடில் எனப்படும். நீண்டு ஒலிப்பன நெடில் எனப்பது நீண்டு. புரியுதுங்களா? நீண்டு ஒலிப்பன நெடில் எனப்படும். அந்த நீண்டு ஒலிப்ப எழுத்துக்கள் எத்தனைனா ஏழுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பாருங்க, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. சரிங்களா? இந்த எழுத்துக்களை வந்து நீண்டு ஒலிக்கிறோம். அங்கே பாருங்கள், நீண்டு ஒலிக்கும் ஓசை, நீண்டு ஒலிக்கும் ஓசையெல்லாம் இங்கே பாருங்கள். இந்த இந்த பாப்பா தம்பியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கையை விரித்து நல்லா உயர்த்தி அழுத்தம் கொடுத்து சொல்கிறாங்க. அழுத்தம் ஆ இ ஏ ஐ ஓ ஆவ் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து சொல்வதனால் அது நீண்ட ஓசையாகுது. அந்த நீண்ட ஓசை ஏழுமே என்னன்னு சொல்கிறாங்க, நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. மாணவர்களை நல்லா உச்சரித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது குறிலா நெடிலா அப்படின்னு தெரியும். குறுகிய ஓசையுடைய கையை குறுகிக்கணும், நீண்ட ஓசைக்கு கையை விரித்து எழுதணும். நீ குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் ஐந்து, நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் ஏழு. புரியுதுங்களா? நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் ஏழுன்னு சொல்கிறாங்க மாணவர்கள். இது நீங்கள் மீண்டும் மீண்டும் உச்சரிங்க. ஆனால் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு. உயிரெழுத்துக்கள் எத்தனை? மொத்தமாக உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் நம்ம பன்னிரெண்டு தான் சொல்லணும். அந்த பன்னிரெண்டை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று குறுகிய ஓசையின் அடிப்படையில் பிரிச்சுருக்காங்க, ஒன்று குறுகிய ஓசை, இன்னொன்று நீண்ட ஓசை. நம்ம ஒலித்து பார்ப்போம் அந்த பகுதியில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒலித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த வேறுபாடு தெளிவாக புரியும். அப்படி தெளிவாக புரியும் பொழுது நாம் வந்து தெளிவாக உச்சரிப்போம், பிழை இல்லாமல் எழுதுவோம். புரியுதுங்களா மாணவர்களே? இப்படி தான் நம்ம எழுத்துக்களை சீர ஓசையின் அடிப்படையில் நம்ம படித்தோம் என்றால், இந்த தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்களையும் ஓசையின் அடிப்படையில் நம்ம படித்தோம் என்றால் எழுத்து பிழையும் வராது, சொற்பிழையும், பேசும் பொழுது பேசுகின்ற அந்த சொற்பிழையும் வராது அப்படின்னு சொல்கிற மாணவர்களே. மாணவர்களே, இத்துடன் வகுப்பு முடிகிறது. நன்றி. நம்ம வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கோம். நீங்கள் வந்து பள்ளி தொடங்குகின்ற ஒரு தொடக்கத்திற்கு முதல் படியாக எடுத்து வைக்கின்ற இந்த காலகட்டம், அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் இன்னும் பள்ளி திறக்கவில்லையே, பள்ளி திறக்கவில்லையே இன்னும் என்று சோகமாக இருப்பீர்கள். விரைவில் இந்த பள்ளி திறக்க வேண்டும் என்று, இந்த கொரோனா காலகட்டம் முடிவடைந்து விரைவில் பள்ளி திறக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். இறைவனை வேண்டிக் கொள்வதை தவிர நம்மிடம் வேறு எந்த வழியும் இல்லை. இறைவன் நம்மளுக்கு கருணை காட்டுவார் என்ற நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி. மாணவர்களே, இவை எழுத்துக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உச்சரித்து பார்க்க வேண்டும். நான் சொல்வது மட்டுமில்லாமல் அந்த ஓசையின் அடிப்படையில் நீங்கள் உச்சரித்து பார்த்தால் இவ்வார்த்தைகள் தெளிவாக உங்களுக்கு புலப்படும். இனிமே இதுக்கு இதுமே இனி வரைக்கும் நீங்கள் தெரியாமல் இருந்தால் கூட இப்படி நீங்கள் உச்சரித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தமிழ் படிப்பதற்கு, தமிழ் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் கூட தமிழ் படிப்பதற்கு எளிமையாக இருக்கும், நம்மளுடைய தாய்மொழி இவ்வளவு எளிமையான சொற்களா, ஓசைகளை கொண்ட சொற்களா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.